பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டான். வீட்டுக்கு சொந்தக்காரி 4 மாசம் வாடகை கேட்டு வந்து தொல்லை பண்ணிட்டு போறான். வரட்டும் வரட்டும். நமஸ்காரம் பாட்டு. எக்கட మీకు కళ్యాణం ఇల్లని చెప్పినారు. ఒక్క మనిషికి ఇంత పెద్ద ఇల్లు తేవయా? మనవాడు நீ தப்பா நினைக்கிறீங்களா? உன் அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. எந்தக்கு நான் இந்த வீட்டை வாங்கின நாள்ல இருந்து இதே தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீக்கு இத பத்த இல்லு தேவையா? நீர் கூச்சோண்டு என்னங்க சீக்கு வந்த கோழி மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க? நல்லா பறந்து உட்காருங்க. நீக்கு ட்ரிங்க்ஸ் காவாலா? எவண்டி நீக்கு தெலுங்கு தெலுசா? கொஞ்சம் கொஞ்சம். வச்சா வச்சா. எவண்டி ஒக்க டவுட். ஏமி தப்புகா நினைக்கப்படாது. நீர் வச்சிருக்கிறது பார்பர் ஷாப். பணியில கிடைச்ச துட்டுல இந்த பித்த வீடா? பாத்தியா, நீ 1000 பிசினஸ் பண்ணாலும் அதெல்லாம் இவர் கண்ணுல படல. நீ சரி இந்த தொழில் தான் இவர் கண்ணை உறுத்துது. நான்சென்ஸ். ஏதோ பரம்பரை தொழில விட்டுடக் கூடாதுன்னு இப்பவும் இந்த ஆபியா சேர. இந்த தொழில் நான் செய்யல என்ன என்டி ராமராவனுக்கு தோஸ்தா இருப்பாரா? ஏமண்டி என்டி ராமராவு காரு மீக்கு தோஸ்தா? கூச்சோண்டி பிரதர். என்னாச்சு? வந்த இடத்துல பழிய போட்டாலையா? என்னாச்சு? நீக்கு 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 ஜெயமாலினி தெலுசா? விழுந்துட்டான். வாட தெளிச்சிட வேண்டியதான். நல்லா ஆடியானி. சரி வா, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். சார், நாகேஸ்வர் ஆட்ட இருந்து போன் வந்தது. என்டி ராமாராவ் வீட்டுல இருந்து மாம்பழம் வந்தது. ஒவ்வொரு தடவையும் ஒரு பெரிய பங்களாவே வாங்கலாம்ப்பா. ஆமாப்பா, அதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க. பணம் இருக்கும் போதே கண்ணை மூடிக்கிட்டு ஒரு இடத்த வாங்கி போற கழுதுன்னு. அதான் நான் சேஸ்குனி இருக்கேன். உர்ராவுல கொட்டி கொட்டி பதி பதி எருமை வாங்கி இப்படி 1000 எருமை நாக உந்தி. அப்ப இந்த 800,000 எருமை தான் நாங்க போறீங்க? அவ்வளவு எருமைங்க மேயறதுக்கு உங்க குண்டூர்ல இடம் இருக்கா? இவ்வளவு பேசுறீங்க, மெட்ராஸ்ல ஒரு பங்களா வாங்கி போட வேண்டியதானே? ஆமா, வெரி குட் ஐடியா. நீங்க மெட்ராஸ் ரேஸ்க்கு வந்தா தங்குறதுக்கு வசதியா இருக்குமே. இவ்வளவு யோசனை செப்டாரா? ஈ பங்களாவே நாக்கு இஸ்தாரா? பாத்தியா பாத்தியா, நான் யோசனை சொன்னா ஏன் பங்களாவே கேக்குறிய? கேக்கல. என்னப்பா தப்பு? உனக்கு 10-15 பங்களா இருக்குது. ஏற்கனவே இந்த பங்களா புடிக்காம இதை இடிச்சிட்டு டென்னிஸ் கோர்ட் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. டென்னிஸ் கோர்ட்டா? ஒத்து ஒத்து ஒத்து. வேண 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 வேண. என்டி ராமராவு காரே மன்னிக்க மாட்டாரு. ஈ பங்களா நாக்கு காவலா? என்ன வேலை? என்ன வேலை? என்னப்பா இப்பவே தலையில கை வைக்கிற? இந்த பாருங்க, விலைய பத்தி ஒண்ணு இல்ல. ஒரு கணிசமான அட்வான்ஸ் இன்னைக்கு குடுத்துட்டு போங்க. நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு முடிச்சிருவோம். அட்வான்ஸ் காவலண்ட இஸ்தானு? என்ன இப்பவே இந்த எழுதி இருக்கிற? விலை பேசுறதும் ரிஜிஸ்டர் பண்றதும் நான் மச்சான் ராவலாம். என்னையா மச்சா கிச்சான் சொல்லிக்கிட்டு? அதான் விடுப்பா, இவனோட மச்சான் தானே. அவர் எப்படி இருப்பாரு? இவரே ஜெயமாலினி ரசிங்க. ஜெயமாலினி என்ன பேர சொல்ல விட மாட்டேங்கிற? கையடியா சூடாகுது. இடியா கையா ஒரு 10 நிமிஷம் பொறுங்க. எங்க மாமா ஒருத்தர் வருவாரு, அவர் வந்ததுக்கு அப்புறம் கையெழுத்து போட்டுக்கலாம். எங்க வேலை பாக்குறாரு? போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல. சரி, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றது பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. பட் 4 o'clock எனக்கு அஜிட ஒரு வேலை இருக்கு, நான் இங்க போனோம். நல்ல நேரம், சீக்கிரம் முடிச்சிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அவர் வந்துட்டோம் ஒரு சென்டிமெண்ட்டுக்காக சொல்றேன். சென்டிமெண்டா? பரவாயில்ல பரவாயில்ல. மோலி, நான் புறப்படுறேன். என்ன அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்ப டைம் இல்ல. அப்புறம் ராபர்ட் கேட்டாங்க சேம் 7 lakh rupees. செட்டில் பண்ணி இன்னைக்கு. ஓகே சார். நான் 8 lakh rupees சொன்னேன், பட் எனக்கு டைம் இல்ல. பிளீஸ் தப்பா இருக்காதீங்க. நில்லண்டே 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 நில்லண்டே.
நீக்கு ஏதாவது அறிவு உண்டா? பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிறது இல்லாம 8 லட்சம் ரூபாய் வீட்டை இஸ்தாரோ அதை கெடுத்துட்டியே. சீக்கிரம் இப்படி உங்களுக்கு சந்தோஷம் தானே? உங்க சந்தோஷமே எங்க சந்தோஷம். நேர வீட்டுக்கு போங்க, குடியிருங்க. அதிர்ஷ்டமான வீடு வர ஒண்ணாம் தேதியே தெரியும்.
நீ செஞ்ச கொலைக்கு நான் தூக்கில தொங்க தயாரா இல்ல. என்ன நீ என்ன தப்பு பண்ணாதவா நல்லவா யோகியா அப்படின்னு போலீஸ போய் சொல்ல பாக்கலாம். யார் வேண்டாம் அப்படியே நீ போனா கூட நாட்டுக்கு என்ன நஷ்டம்? நீ செஞ்ச அக்கிரமத்துக்கெல்லாம் போலீஸ்காரங்க என்ன கொடுமைப்படுத்தல? நான் அவமானப்படல? இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் நீ அனுபவிக்கிற. அனுபவி, நீ நினைக்கிறது எனக்கு புரியுது. ஒருவேளை நான் முதல்ல போலீஸ் ஆகப்பட்டா நீ தப்பிச்சு போய் நிம்மதியா இருக்கலான்னு பாக்குற இல்ல? சரி, நான் தப்பிச்சு நீ மாட்டிக்கிட்ட, உன்னை தப்பிக்க விட மாட்டேன். நான் செஞ்சது ஒரு நியாயமான கொலை, அதுல தர்மம் இருக்கு. அதுக்காக தண்டனை அனுபவிக்க நான் தயாரா இல்ல. உண்மையை சொல்ல போனா வாழணுங்கிற ஆசையே இப்போதான் எனக்கு வந்திருக்கு. அது அவ்வளவு சுலபம் இல்ல. அப்படியா?
மயக்கம் போட்டு கிடந்தீங்க நாங்க எல்லாம் பார்த்துட்டு உங்களை இங்க கூட்டி வந்தோம் நாங்க எல்லாம் நிர்லஜாதிகாரங்க நீங்க என்னதான் கட்டாயப்படுத்தினாலும் என் முடிவில் இருந்து நான் விலக மாட்டேன் இனி இந்த ஜென்மத்தில் நான் பாட போறதில்லை இதனால எங்க மாதிரி சபாக்காரங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா எங்களை விடுங்க எல்லாத்துக்கும் மேல உங்க ரசிகர்களுக்கு தான் பெரிய நஷ்டம் எனக்கு வந்த நஷ்டத்தை விடவா எனக்கு கடைசி ஏமாத்தத்தை விடவா இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல தயவு செஞ்சு அர்ச்சனாங்கிற ஒருத்தர் இருக்கிறதே மறந்துடுங்க பிளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அவன் வெட்டிட்டான் நாம அலையறோம் நான் தான் உன்னை யாருப்பா கொலை எல்லாம் செய்ய சொன்ன ஆளே மாறிட்டிய நீச்சு கூட மாறி இருக்குது ஆமா ஏன்பா இப்படி கொலைக்கு மேல கொலையா பண்ணிட்டு போனீங்கன்னா நீ எத்தனை தடவைப்பா தூக்கல தொங்குவ அந்த அர்ச்சனா பொண்ணு வேற பாவம் உன்னையே நம்பிக்கிட்டு இருக்குது கச்சேரிக்கு போறது இல்லையா பொட்டு வைக்கிறது இல்லையா பூ வைக்கிறது இல்லையா நீ எப்ப வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்குது அர்ச்சனா என்னப்பா அதுக்குள்ள மறந்துட்ட அதான்ப்பா பாடையே நீ என்ன அப்படி கொலைக்கு மேல கொலை செய்ய பிளான் பண்ணிட்டு இருக்கிறிய என்னப்பா என்ன ஒரு மாதிரியா பாக்குற என்னப்பா நீ பாட்டு போற நான் மாட்டிக்கிட்டேன் எத்தனை வருஷம் உள்ள போறாங்களோ உனக்கு நான் ஜெயில இருந்து வெளியே வந்தோன்னு அர்ச்சனா வீட்டுக்கு போய் ஏசி ரூம்ல இருப்பேன் நான் கடத்தரவு கடத்தரவா அலையணும்ப்பா ஏதாவது கைவத்துல பணம் இருந்தா கூட அந்த மானுக்கு இந்த மான் போயிடுறேன் அப்பா என்ன அவன் பாட்டுக்கு போறான் கண்ண தோணில போ சொல்றானா இவனுங்களை நம்பினாலே இதுதான்